தமிழகத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து ஒரு ஆளுநர் என்கிற அந்த அரசியல் பொறுப்புக்கு ஏற்றவராக அவர் இல்லை. அரசியல் சாசனம் வகுத்தளித்திருக்கிற அந்த பதவிக்கு பொருத்தமானவராக அவர் இல்லை. முழுக்க முழுக்க அவர் வந்து ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர ஊழியர் என்கிற முறையில் தான் செயல்படுகிறாரே தவிர, அரசியல் சாசனம் வகுத்தளித்திருக்கிற அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு அவருடைய செயல்பாடு இல்லை. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு போராட்டம் நடத்துறது? ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநரை எதிர்த்து போராடுவது தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பணி மாதிரி ஆயிட்டதுன்னா அப்புறம் என்ன ஆகுது நாடு? எனவே இது ஒரு மோசமான போக்கு. இந்த மாதிரியான போக்கை வந்து மத்திய அரசு ஊக்குவிக்குது. இவ்வளவுக்கும் காரணம் வந்து பின்னாடி மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தொடர்ந்து இது சம்பந்தமான மத்திய அரசுக்கு புகார்கள் தெரிவித்த பிறகும் கூட, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கையெழுத்து போட்டு அவற்றை கொடுத்து வந்த பிறகும் கூட, குடியரசுத் தலைவர் பார்த்து கொடுத்து வந்த பிறகும் கூட, இன்றைய வரைக்கும் அந்த ரவி ஆளுநர் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று மத்திய அரசு கண்டிக்கலையே. ஆகவே மத்திய அரசனுடைய பின்புலம் இருக்கிறதுனால அவர் என்ன வேணாலும் எல்லை தாண்டி பேசலாங்கிற முடிவுக்கு அவர் போகிறார். அதாவது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு செயலற்ற கட்சியாக இருக்குது. அது ஏற்கனவே ஏகப்பட்ட முரண்பாடில் முட்டி மோதிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை ஒரு பக்கமும் அவருக்கு எதிர்ப்பாளர் ஒரு பக்கமும் பலவிதமான சர்ச்சைகள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் பேரில் வந்திருக்கிற ஊழல் புகார் மற்றதெல்லாம் கூட பெரிய சர்ச்சை ஆகிக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான நிலைமை என்பது இல்லை. எனவே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தங்கள் வந்து தங்களுடைய அரசியல் நாடகத்தை நடத்துறதுக்கு கவர்னர் மூலம் அவங்க நடத்துகிறாங்க. கவர்னரை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் செய்திகளை, தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதைய விளைவு தான் இந்த ஆளுநர் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஏதோ அவர் தான் தோண்டித்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு ஜனநாயக பண்புள்ளவராகவும் தெரியல. இப்போ நீங்கள் உதாரணமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க நிறைய மக்களுக்கும் தெரியும் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது. சட்டமன்றத்தில் அவ்வளவு நடந்த பிறகு கூட ஆளுநர் தன்னை மாற்றிக்கலையே. ஒரு முதலமைச்சர் வந்து ஆளுநர் பேசிய குறிப்புகளை நீக்கிவிட்டு தாங்கள் எச்சரித்து கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து குறிப்பில் பதிவு பண்ணுங்க அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றும் போது ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சார். தவிர ஒரு செல்ஃப் கிரிட்டிக்கலாக இது வந்து தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்பது கூட அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய பின்புலம், இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த ஆட்டம் போட வச்சுக்கிட்டு